கர்நாடக அரசியல் இரு பக்கமும் கூறான கத்திகளை கையில் வைத்துக் கொண்டு காங்கிரஸ் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா யாரையும் முதுகில் குத்த மாட்டேன் என டி கே சிவக்குமார் வெளிப்படையான பேட்டி குத்து வாங்கியிருக்காரா இல்ல நேரடியா இன்னொரு தர குத்த போறாரா இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தற்போதைய கேள்வி சித்தராமையா டி கே சிவகுமார் மல்லிகார்ஜுன கார்கே இந்த முக்கோண பீடத்துக்குள்ள கர்நாடக மக்களோட தலையெழுத்து தான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்காம தேர்தலை சந்திச்சதோட விளைவு இன்னைக்கு கர்நாடகாவில் பெரிய லெவலான போராட்டத்திற்கு வழிவகுத்திருக்கு மக்கள் நல திட்டங்களை முதல்வரால் செயல்படுத்த முடியுமா ஆட்சியும் காட்சியும் கர்நாடகாவில் மாறுமா இது பிரசாத் நேச்சர் கர்நாடக முதல்வர் சீட்டில் உட்காரக்கூடிய அந்த நபர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக மக்களால் பெரிய லெவலில் பேசுபொருளாக மாறி இருக்கு யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரியாமல் காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா அவரால் மக்கள் நல திட்டங்களை சரியாக செஞ்சிட முடியுமா ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு நல்லாட்சியை கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி ஓட்டு போட்ட கர்நாடக மக்களோட மத்தியில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கு அப்படி காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் கொடுத்துருந்தாங்கிறத ஒரு தடவை ரிமைண்ட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது நம்ம தமிழ்நாடை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் நூறு யூனிட்டிற்கான இலவச மின்சாரம் கொடுத்து அது பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சுங்கிறதுனால கர்நாடகாவில் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்க இலவச மின்சாரம் இருநூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம்னு காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தது மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விடயத்தை பெரிய லெவல்ல பேசு பொருளாக மாற்றினாங்க எப்படி தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் பெரிய லெவலில் பொருளாக மாத்தினாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அங்கேயும் தமிழ்நாட்டை போலவே அங்கேயும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம்ங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க இன்றைக்கி தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எதிர்கட்சியினரால் விமர்சிக்கப்படக்கூடிய வகையில் இருக்குது தமிழ்நாட்டுக்கே இந்த நிலைமைனால் கர்நாடகாவுக்கு என்ன நிலைமைன்னு யோசித்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்களை டபுள் மடங்கு ஆக்கியிருக்கு கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை அதில் குறிப்பாக பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா மூவாயிரம் ரூபா அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க தகுதி அடிப்படையில் பத்து கிலோ வந்து இலவச அரிசி ரேஷன் கடையில் வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதை சமாளிக்க முடியும் பிரச்சனை கிடையாது ஆனால் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத எதை வச்சு உறுதிப்படுத்த போகிறாங்க கர்நாடக காங்கிரஸ்ங்கிறத கர்நாடக மக்கள் கேள்வி கேட்குறாங்க ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் காலி பணியிடங்கள் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படாத பணியிடங்களை பூரா நிரப்புவோன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பூரா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு சம்பளத்தை ரெடி பண்ணி வைக்கணும் பணி ஓய்வு ஒருத்தவங்க பெறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் இப்படி ஏகப்பட்ட சவால்கள் கர்நாடக அரசு அந்த முதல்வர் சீட்டில் உட்காரக்கூடிய அந்த நபருக்கு இருக்குது இதை தாண்டி பாஜக நடத்தக்கூடிய அந்த குதிரை பேர அரசியலையும் சமாளிக்க வேண்டிய தேவை இருக்குது திடுத்துப்புன்னு வந்து கர்நாடகா சட்டப்பேரவையில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை நிறைவேற்றி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் வந்து குதிச்சாங்கன்னா கூட கர்நாடக அரசியல் சில்லு சில்லாக செதஞ்சிரும் என்ன பிரசாத்து நூற்றி முப்பத்தஞ்சு இடங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க இதில் எப்படி வந்து குதிரை பேர அரசியல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியல் தெரிஞ்ச உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ரெண்டு பேர் பெரிய லெவலில் போட்டி போட்டு அதில் ஒருத்தர் முதல்வர் சீட்டில் போய் உக்காரும்போது சித்தராமையாவுக்கு எண்பது டி கே சிவகுமாருக்கு ஐம்பத்தஞ்சுன்னு இருந்ததுன்னா அப்போது டிகே சிவகுமாரோ சித்தராமையாவோ போர்க்கொடி தூக்கும்போது அது காங்கிரஸுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக போய் தானே நிற்கும் குமாரசாமி கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் சித்தராமையா சித்தராமையாவோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் காங்கிரஸ் ஏன் சித்தராமையாவுக்கு பெரிய லெவலில் தடவை கொடுத்து ஒரு வேலையை செஞ்சு குவிக்குது அப்படின்னா நீங்கள் கிரவுண்டில் போய் வேலை பார்க்க வேண்டாம் நாங்கள் வந்து டி கே சிவக்குமாரை கிரௌண்டில் வேலை பார்க்குறோம் நீங்கள் இல்லாமல் வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு சித்தராமையாக்கிட்ட அப்படி என்ன பவர் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது கர்நாடக அரசியலை பொறுத்தளவில் சித்தராமையா வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து அதுக்கு முன்னாடியே தேவதகுடாவோட ஆட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கார் தேவகவுடாவோட மதச்சார்பற்ற ஜனதாதளம் அவருடைய மகன்னா குமாரசாமி அந்த கட்சியில்தான் குமாரசாமி வந்ததுக்கப்புறம் சித்தராமையாவினுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே மாறிக்கிட்டு இருந்ததுனால தன்னுடைய மகனுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் சித்தராமையாவை கலட்டி விட்டவர் தான் தேவகவுடா அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸில் சேர்ந்தார் சித்தராமையா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்கட்சியிலருந்து வந்த ஒரு ஒரு மனுஷனுக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கலாம் ஆனால் ஆளுங்கட்சியான முதல்வர் போஸ்டிங் கொடுத்து அழகு பார்த்தது காங்கிரஸ் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையா இல்லை சோனியா காந்தி மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் அளப்பரிய பற்றுடையவரா சித்தராமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து குருபா அப்படிங்கிற அந்த இனத்தை சேர்ந்தவர் அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் கர்நாடகாவில் மெஜாரிட்டியான பீப்புளாக இருக்கிறாங்கிறதுனால அவருக்கான அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அரசியலை பொறுத்தளவில் நீயும் நானும் நண்பன் அப்படிங்கிறது இல்லை நீயும் நானும் எதிரியாக இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடக அரசியலில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சித்தராமையா ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன சொல்லியிருந்தாருன்னா மக்கள் ஆட்சியில் அதாவது மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்னுடைய மகன்கள் என்னுடைய ஆட்சியில் தலையிட மாட்டாங்க அவருக்கு ரெண்டு பசங்க அப்போது எப்படி சொல்கிறாரு மகன்கள் என்னுடைய ஆட்சியில் தலையிட மாட்டாங்கன்னா அவங்க எந்தெந்த பொறுப்புலையும் வரமாட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மகன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னுடைய அப்பா தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு அப்போது எந்த விதமான பொறுப்புக்குமே ஆசைப்படாதவர் எந்த விதமான பொறுப்புலையுமே இல்லாதவரா சித்தராமையாவினுடைய மகன் இந்த கேள்வியை மக்கள் கேட்பாங்க இதை இந்த கேள்வியை அவர் பேட்டி கொடுத்த இடத்துல இருந்தே நிறையா மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க வாய் வந்து இஷ்டத்துக்கு யாருனாலும் என்னனாலும் பேசலாங்கிற மாதிரி சித்தராமையாவினுடைய அவர் அவிழ்த்து விடக்கூடிய பொய் மூட்டைகள் அப்படிங்கிறது கர்நாடக மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டாலும் இந்த தேர்தலில் அவர் இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணார் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவர் வந்து எந்நேரமும் நேரமும் காங்கிரஸை வாரி விடக்கூடிய வகையில் வந்து அவர் செயல்படுவார் அப்படிங்கிறதுனாலையும் சட்டமன்ற உறுப்பினர்களை லாபி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவர் உதவுவார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால தான் வந்து ரொம்ப அந்த சுரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே கோல்டான் அந்த மாவட்டங்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்தவர் இப்படி வந்து தாமுக்கு கிடைக்கக்கூடிய பணங்களை தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் சம்பாதிக்கிறதுக்கு விடுவார் இந்த காரணங்களினால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறையா பேர் எண்பது பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க லாபி பண்ணக்கூடியதில் பயங்கரமான கிங் மேக்கர் அவர் இந்த காரணத்தினாலையும் ரொம்ப எல்லா கட்சிகள்ட்டையுமே நல்லா பழக்கம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனாலையும் இவர் பாஜக பக்கமோ மதச்சார்பற்ற தனதளம் பக்கமோ சாஞ்சிட்டார் அப்படின்னா எளிமையாக காங்கிரஸை கவுத்திர முடியுங்கிறதுனால அவரை கிடுக்குப்பிடி போட்டு தட்டி கொடுத்து கையில் வச்சுருக்காங்க காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் டி கே சிவகுமாருடைய நிலை என்ன அப்படின்னா காங்கிரஸினுடைய மிகப்பெரிய அளவிலான அபிமானி அடிமட்ட தொண்டன்னா இருந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கார் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படாவிட்டாலும் முதல்வருக்கான கனவோட களமரகுனவர் தான் டி கே சிவகுமார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கனகபுரா தகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கிட்டத்தட்ட வந்து சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது சிவகுமார் அவர்கள் எட்டு முறை தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க சித்தராமையா அவர்கள் சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒம்பது முறை தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க இந்த ரெண்டு தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாணக்கியத்தனம் அதே நேரத்தில் அரசியல் கடத்தில் அவர்கள் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஆசாமியாக இருக்காங்கன்னா மக்கள் அவங்க மேலே இன்னமும் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இவங்களோட பர்சனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமானதாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சித்தராமையா அமைச்சரவையில் இவர் டி கே சிவகுமார் இருந்தார் குமாரசாமி அமைச்சரவையிலையும் அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்சியினுடைய தலைவராகவே மாறினார் டி கே சிவகுமார் ஒரு கட்சியினுடைய தலைவரை தான் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக ஆக்குறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டெலாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தான் முதல்வர் முதல்வராக முடியும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி கே சிவக்குமார் கொடுக்கப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல்வர் வேட்பாளராகவும் முதல்வர் போஸ்டிங்லையும் டி கே சிவக்குமார் தான் இருக்கணும் அப்படிங்கிற பெரிய லெவலான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அன்றைக்கி தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக மக்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது கர்நாடக காங்கிரஸாரும் அதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பெரிய லெவலில் பேசப்பட்டது சப்போஸ் இவர் முதல்வர் சீட்ல உட்கார்ந்தாலும் முதல்வர் சீட்ல உட்காராட்டியும் இவர் மேல பணம் மோசடி அதுக்கப்புறம் வரி ஏய்ப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் பெரிய லெவல்ல இருந்தது அந்த ஒரு விஷயத்துக்காக இவர் சிறைக்கு போனார் அப்படி சிறைக்கு போகும்போது காங்கிரசனுடைய நிறைய விஷயங்களை இவர் காட்டி கொடுக்காம இருந்தாருங்கிறதுனால சோனியா காந்தியை நேரடியாக போய் அவர் சிறையில போய் பார்த்தாங்க இப்போ முதல்வர் போஸ்டிங்ல அவரை போய் உட்கார வச்சாங்க அப்படின்னாலும் சரி முதல்வர் போஸ்டிங் அவருக்கு கொடுக்கல அப்படின்னாலும் சரி பாஜக அவர்கிட்டையும் குதிரை பெற அரசியல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் சிட்டிங்கில் போய் உக்காந்தாங்க அப்படின்னா அவருக்கு பெரிய லெவலில் த்ரெட்டனிங் இருக்குது பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்து கண்டிப்பாக பாஜக அதை பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணி அவரை சிறைக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ காங்கிரஸினுடைய சாய்ஸ் அப்படிங்கிறது இந்தியா லெவலில் பாஜகவினுடைய வலிமை மிகுந்த ஒரு இடத்துல இருக்கிறதுனால ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலை கணக்கில் வச்சு டி கே சிவகுமார் அவர்களை கலட்டி விடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது முதல்வர் பதவியிலிருந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சித்தராமையா உள்ள வந்து உட்காரும் போது ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகளையும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸினுடைய கணக்கு இந்த கணக்கு மாறலாம் மாறாமையும் இருக்கலாம் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி இவர் தான் முதல்வர் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கலாம் ஆனால் கர்நாடகாவை பொறுத்தளவில் யார் வந்து முதல்வராக போய் உக்காந்தாலும் அவங்களால் என்ன செய்ய முடியும் தான் கேள்வி அதை தாண்டி இந்த ரெண்டு பேரில் யார் முதல்வர் வேட்பாளராக போய் முதல்வராக போய் உக்காந்தாலுமே அவங்களால் அவங்களுடைய அவங்க இப்போ சித்தராமையாக உட்காந்தாருன்னா டி கே சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் போராட்டம் பண்ணுவாங்க நான் இதை பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இடைவெளியில் அந்த அறிவிப்பு வரும்போது கர்நாடகாவில் ஒரு சில இடங்களில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நீங்கள் டிவி சேனலில் ஆன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொன்னது உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே வந்து இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கிட்டு சமாதானமாக போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இதே மாதிரியான கர்நாடக மாடல் ஸ்ட்ராட்டஜியவே ஒட்டுமொத்த ஐந்து மாநில தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சசிகாந்த் அவர்கள் கொடுத்த ஐடியாவை காங்கிரஸ் மறுத்திருக்கு ஏன் அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமல் களமிறங்கி நமக்கு வெற்றி கிடச்சிது ஆனால் வெற்றி கிடச்சதுக்கப்புறம் யார் முதல்வர் அப்படிங்கிறதுல பெரிய அளவில்லான போராட்டமும் அதை வச்சு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகளையும் பாஜக செய்யுங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலில் இவங்க தான் முதல்வர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடந்த முறை வந்து நம்ம போட்ட வீடியோவில் தம்பனையில் ஒரு வார்த்தை வச்சுருந்தோம் புத்தகத்தை அச்சடித்து கொடுக்க போகிறாங்க அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அது சில காரணங்களால் அதை எடிட் பண்ணோம் எடிட் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது அதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த புக்லெட்டில் புத்தகமாக அச்சடிக்கப்படக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாத்துலேயுமே காங்கிரஸ்னுடைய சாதனைகள் இல்லை காங்கிரஸால் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு ஏற்கனவே மிஷோரத்தில் பாஜக ஆட்சியில் இருக்குது மத்திய பிரதேசத்துலையும் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது சத்தீஸ்கர்லேயும் ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலுமே தெலுங்கானாவை பொறுத்தளவில் யாருடைய ஆதரவுமே இல்லாமல் சந்திரசேகர் ராவ் அவர் ஆட்சியை பிடிச்சிடுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இடங்களை காப்பாற்றுறதுக்கும் மீதி இருக்கக்கூடிய இடங்களை கைப்பற்றுவதற்கும் காங்கிரஸ் கல்வி வாரியான தன்னுடைய கொள்கைகளை வந்து மாற்றிக்கிட்டு தொடர்ந்து வந்து மாநில கல்விக் கொள்கையை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை தான் செய்யப்போகுது அப்படிங்கிற தகவலாம் வெளியாயிருக்கு அதுக்கு சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் பெரிய லெவலில் திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அவங்க சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது வீதி வீதியாக போய் போஸ்டர் ஓட்டி மக்களுடைய மனசை மாற்ற வேண்டிய தேவை வந்து வரக்கூடிய எலெக்ஷனில் இருக்குங்கிறத சசிகாந்த் அவர்கள் கொடுத்த ஐடியா மூலிமா காங்கிரஸ் அதை ஏற்றுக்குச்சு எப்படி பேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடித்த போஸ்டரு கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மையினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்ததோ அதே மாதிரியான புக்லெட்டை வீடு வீடாக போய் கொடுக்கறதுக்கான வேலையை கர்நாடகா காங்கிரஸ் மட்டும் இல்லை அடுத்தடுத்து இந்த ஐந்து மாநில தேர்தல்கள்லையும் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களுடைய ஐடியாக்களை கண்டிப்பாக பாஜக செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் அதை செயல்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் அந்த புக்லெட்டில் இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது இப்படி வந்து புத்தகங்கள் தயாரிக்கிறது கொள்கை விளக்க கோட்பாடுகள் ரெடி பண்ணுறது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒரு புறம் ஆனால் உட்கட்சி பூசல்னால காங்கிரஸால் ஐந்து மாநில தேர்தல் மட்டும் இல்லை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலையும் ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது இந்த கேள்வி காங்கிரஸ்ல ஆச்சரியக்குரியா மாறுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி நான் ஓட்டு போட்டுட்டேன் எனக்கான தலைவனை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் ஆனால் என்னோடக்கான தலைவன் யாரு அப்படிங்கிறதுலையே காங்கிரஸில் இவ்வளோ பெரிய எழுபர் இருக்கும்போது அந்த தலைமை எனக்கென்ன செய்ய போறான் அப்படிங்கிற கேள்வியையும் மக்கள் எழுப்பாமல் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கர்நாடக மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுமே மகிழ்ச்சி அடையுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை வரக்கூடிய ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பிரதமரே மாறுவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கு அதற்கு காங்கிரஸ் இப்பையிலேருந்தே தன்னை தயார்படுத்திக்க கூடிய வேலையை செய்யணுங்கிறது தான் மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்